శ్రీమతే సకల జ్ఞాన సామ్రాజ్య పతమీయుషే ధర్మ చక్రభృతే భర్త్రే నమ సంసార భీముషే నమస్తమ ఫట చన్న జగదుద్యోత హేతవే జినేంద్రాం సుమతే తత్వ ప్రభాభార భాసినే ఓం హ్రీం శ్రీం క్లీం ఐం అర్ఘం శివర్షభతీర్థంక్రాయ నమో నమః. అనేవరకు వణకం. இந்த கர்த்த அன்வய கிரியாவில் நம்ம மூணு கிரியாவை பார்த்தோம். சஜ்ஜாத்தி கிரியா, அதுக்கப்புறம் சத்கிரகித்துவ கிரியா, பாரிவிரஜ கிரியான்னு மூணு கிரியாவை பார்த்தோம். இதுக்கு மேலே தொடர்ந்து பார்க்கலாம். நாலாவது கிரியா சுரேந்திரதா கிரியா. இந்த பாரிவிரஜ்யத்தோட பலன் உதயத்தால் யார் சுரேந்திர பதவியை அடைகிறாங்களோ அப்போ இந்த சுரேந்திர தாக்கிரியா நடக்குது. இந்த வர்ணனை ஏற்கனவே இந்திரனா போய் பிறக்கிறது கர்ப்ப அன்வய கிரியாவில் பண்ணியிருக்கிறது. அதனால் இது திருப்பி இதை சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு ஆச்சாரியர் சொல்லிட்டார். இது நாலாவது கிரியா. அடுத்தது சாம்ராஜ்ய கிரியா. யாரால சக்கர ரத்னத்தோட கூடிய நிதிகள் மற்றும் ரத்னங்களில் உற்பத்தமாகக்கூடிய போக உபபோக ரூப செல்வங்களோட பரம்பரை அடையப்படுதோ அப்படிப்பட்ட சக்கரவர்த்தியின் மிகப்பெரிய ராஜ்யம் சாம்ராஜ்யம்னு சொல்லப்படுது. இது ஐந்தாவது கிரியாவான சாம்ராஜ்ய கிரியா. அதாவது சக்கரவர்த்தியாக பிறந்து சக்கர ரத்னத்தோட கூடிய நிதிகள் எல்லாம் எல்லா போக உபபோக செல்வங்களையும் அடைஞ்சு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை அடையிறது வந்து சாம்ராஜ்ய கிரியான்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆறாவது கிரியா ஆர்ஹந்திய கிரியா. ஆர்ஹந்திய கிரியான்னா அருகத் பரமேஸ்வரியோட பாவம் அல்லது கர்ம ரூபம் எந்த உத்கிருஷ்ட கிரியாவில் இருக்குதோ அது ஆர்ஹந்திய கிரியான்னு சொல்கிறாங்க. இந்த கிரியாவில் சொர்க்க அவதாரம் சொர்க்கத்திலேருந்து வர்றது அவதரணம் பண்ணி வருது முதலிய மகா கல்யாணக்க ரூப சம்பத்துகளோட பிராப்தி அடைகிறாங்களாம். மகா கல்யாணக்கம் எது? பஞ்ச கல்யாணக்கம், கர்ப்பாவதாரணம் முதலிய பஞ்ச கல்யாணத்தை சொல்கிறாங்க. சொர்க்கத்தில் இருந்து அவதீர்ணம் அடைந்த அரகந்த பரமேஷ்டிக்கு எந்த பஞ்ச கல்யாணக்க ரூப சம்பத்துகளோட பிராப்தி கிடைக்குதோ அதை ஆர்ஹந்திய கிரியா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது எதுக்கு அருகதை உடையவரோ ஆகிறாரோ அது வந்து ஆர்ஹந்திய கிரியா. இந்த ஆர்ஹந்திய கிரியா வந்து மூன்று லோகங்களும் அதிர்வுகளை ஏற்படுத்துதாம்மா. இது வந்து ஆறாவது கிரியாவானா ஆர்ஹந்திய கிரியா ஆகும். ஏழாவது வந்து நிர்விருத்தி கிரியா. சம்சாரத்தை அடைஞ்சு முக்தி அடைஞ்ச பரமாத்மாவுக்கு எந்த அவஸ்தா ஏற்படுகிறதோ அது பரிநிர்விருத்தி அப்படின்னு அழைக்கப்படுது. இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, பரிநிர்வாணம். எல்லா கர்ம ரூப மலங்களும் நஷ்டமான பிறகு எந்த அந்தராத்ம சுத்தி ஏற்படுதோ அதை சித்தின்னு சொல்கிறோம். அந்த சித்தின்றது ஸ்வாத்ம லப்தி, தன்னுடைய ஆத்ம லப்தி. அந்த தன்னுடைய ஆத்ம தத்துவ ரூபத்தை தான் அடையிறது. அபாவ ரூபம் இல்லாமல் இருக்கிறது. ஞானம் முதலிய குணங்களோட நாச ரூபம் இல்லாமல் இருக்கிறது. இது ஏழாவது கிரியாவான பரிநிர்விருத்தி கிரியா. இப்படி ஆகமங்களோட அனுசாரத்துப்படி ஏழு கர்த்த அன்வய கிரியா சொல்லப்பட்டிருக்குது. இந்த கிரியைகளை கடைப்பிடிக்கிறதோட அடிப்படையில் தான் பரமஸ்தானங்கள் பிராப்தி ஆகுதான். இந்த சப்த பரமஸ்தானங்கள்னு சொல்லுவாங்க. பரமஸ்தானங்கள் ஏழு இருக்குது. அந்த சப்த பரமஸ்தானங்களே இந்த கிரியாவை கடைப்பிடிக்கிறதால தான் கிடைக்குது. எந்த பவ்யன் சோம்பலை விட்டுட்டு இதுக்கு முயற்சி பண்ணுறாங்களோ இந்த மூணு விதமான கிரியாக்களில், கர்ப்ப அன்வய கிரியா, தீட்சா அன்வய கிரியா, கர்த்த அன்வய கிரியா, இந்த மூன்று கிரியாக்களோட அனுஷ்டானங்களை கடைபிடிக்கிறாங்களோ அவங்க பரமதாமம் அப்படிங்கிற மோட்சத்தை அடைகிறாங்க. அதை அடைஞ்ச பிறகு உத்கிருஷ்டமான சுகத்தை அடைகிறாங்க. பவித்ர புத்தியை தரிக்கிற அந்த பவ்ய ஜீவன் இந்த கூரை மேலே சொல்லிட்டு வந்தமே இந்த கிரியாக்களோட சகித்தம்
ஜென மதத்தில் கூறப்பட்ட இந்த புராணத்தில் தர்மத்தையோ அல்லது பிராச்சீன பழைய தர்மத்தையோ நினைவு கூறுறாராம், மற்றும் அதனை அனுசரித்து கடைபிடிக்கிறான். சம்சார சம்பந்தமான பந்தங்களை சீக்கிரமாக விட்டுடுறான், நஷ்டமடை செய்கிறான். எவரோட புத்தி அத்தியந்த உத்கிருஷ்ட ஜினேந்திர பகவானோட சரண கமலத்தில் அடையிறதுல அனுராகம் வச்சிருக்குதோ, விருப்பம் கொண்டிருக்குதோ, அந்த புருஷன் இந்த கிரியாக்களை விதிப்படி கடைபிடிக்கிறான். அவன் அந்த மாதிரி கடைபிடிக்கிறதால சமஸ்த கர்ம பந்தங்களையும் நஷ்டமடைய செய்திடுறானா. ஜன்மம், ஜரா, மரணம் ஆகியவற்றை கடந்து அதை வெற்றி கொண்ட ஜெனராயிடுறான். அந்த பவ்ய புருஷன் முதல்ல யோக்கிய ஜாதியை கடந்து சத்கிருஹஸ்தனாகிறான், அப்புறம் குருவோட ஆணைப்படி உத்கிருஷ்ட பாரிபிரஜ்யத்தை அடைஞ்சு சொர்க்கத்துக்கு போகிறான். அங்கு இந்திரனோட லக்ஷ்மியை அடைகிறான். அதன் பிறகு அங்கிருந்து அவற்றை விட்டுவிட்டு சக்கரவர்த்தி பதவியை அடைந்து, பின் அருகந்த பதவியை அடைந்து உத்கிருஷ்ட மகிமையை தரித்து அதன் பின்னாடி நிர்வாணத்தை அடைகிறான். இந்த மாதிரி ஒரு ஜீவன் வந்து இந்த மாதிரி மூன்று கிரியாக்களை அனுஷ்டித்து எப்படி பரமதாமத்தை அடையுதுங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுதான் சப்த பரமஸ்தானம் அப்படிங்கிறத அடையிற வழி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சப்த பரமஸ்தானம் அப்படின்றதுக்கு ஒரு சின்னதாக ஒரு புத்தகம் என்கிட்ட இருந்தது, சின்ன புத்தகம் ஒன்று. அதை படிக்கும்போது எனக்கு இதெல்லாம் புரியல, படித்து பார்க்கும்போது புரியல. இப்போ உங்களோட எல்லாரோட விருப்பத்துக்கு இணங்க இந்த அன்வய கிரியாக்கள் எல்லாம் நான் ஆதி புராணத்தில் இருந்து மொழி மாற்றம் செஞ்சு இதை நானும் படித்து உங்களுக்கும் எடுத்து சொன்னதில் எனக்கு இந்த புக்கை திருப்பி எடுத்து படிக்கும்போது இது நல்லா புரியுது. சப்த பரமஸ்தானன்றது என்னன்றது நல்லா புரியுது. இதை நான் உங்களோடையும் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இதில் இருக்கிறத நான் அப்படியே சொல்லிடுறேன். இது ஒரு சின்ன புத்தகம்தான், இதை நான் அப்படியே கொஞ்சம் படித்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸ்ரீ மகாவீர வர்த்தமான சுவாமி சமவசரணத்தில் ஸ்ரேணிக மகா மண்டலேஸ்வரர் பகவானை நமஸ்கரித்து எனக்கு சப்த பரமஸ்தானத்தின் விவரங்களை அருளி செய்ய வேண்டும் என கேட்டவும் கணதர சுவாமிகளும் பகவானோட திவ்ய துவனியிலிருந்து வரப்பட்ட விஷயங்களை படுஹித மதுர வசனங்களால் சொல்ல தொடங்கினாராம். பகவத் பக்தனான ஸ்ரேணிக மகாராஜனே, நான் சொல்லும் வசனங்களை சாவதானமாக கேட்டு அதன்படி நடப்பாயாக. சஜ்ஜாதி, சத்கிரகஸ்துவம், பாரிபிரஜ்யம், சுரேந்திரதா, சாம்ராஜ்யம், பரம ஆர்ஹந்தியம், பரிநிர்வாணம் இத்யபி அப்படின்னு இந்த ஏழுத்து சொல்கிறாங்க. இந்த ஏழு கிளியா இப்போ கர்த்தர் அன்மய கிளியாவில் சொன்னோம் இல்லையா, சஜ்ஜாதி, சத்கிரகஸ்துவம், பாரிபிரஜ்யம், சுரேந்திரதா, சாம்ராஜ்யம், பரம ஆர்ஹந்தியம், பரிநிர்வாணம், இந்த ஏழுத்து தான் சொல்கிறாங்க. இந்த சஜ்ஜாதி அப்படிங்கிறத பற்றி சொல்லும்போது, உலகில் உத்தமமான விதையினால் உத்தமமான மரமும் பழங்களும் பிராப்தமாகும் என்பது எல்லோரும் அறியப்படுவது போல, உத்தமமான ரஜோ வீரியங்களினால் உத்தமமான சந்தானம் உற்பத்தி உண்டாகும் என்பதும் திண்ணம். அப்படி உற்பத்தியாகும் உத்தமமான சந்தான பலத்தினால உத்தமமான ஞானமும் நற்கதியும் கிடைக்குது. உத்தமமா ஒரு பிராமண குலத்துல சண்டாளன் ஒருவன் ஜென்மம் எடுத்தாலும் சண்டாளனுடைய ரூபமே உண்டாகும். இல்லைனா பிராமண குலத்துல பிறந்தாலும் கூட நற்குணங்கள் உண்டாகாது. உத்தமமான பீஜத்தினால சில பீஜத்தினால மண்ணின் குணத்தினாலும் ஆகார குணத்தினாலும் உத்தமமான பலித்தம் கிடைக்காமல் போகும். அதாவது நல்ல குளத்தில் பிறக்கலைன்னாலும் இல்லை அவங்களோட அந்த மண்ணோட குணத்தாலையும் அவங்க சாப்பிட்ற ஆகாரத்தோட குணத்தினாலும் உத்தமமான விஷயம் கிடைக்காம போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உத்தமமான விதையை உத்தமமான மண்ணில் உற்பத்தி செய்து நற்பலனை அடைவது தான் இந்த சப்த பரமஸ்தானத்தை அடையிறது. பதி பத்தினிகளை தேர்ந்தெடுப்பது ஆத்ம கல்யாணத்துக்கு முக்கிய சாதன க்ஷேத்திரம். இதை உணர்ந்து தான் நம்ம முன்னோர்கள் பதி பத்தினிகளை தேர்ந்தெடுத்து விவாக சடங்குகளை நடத்தி வந்தார்கள்.
இப்போ நடக்கிற விவாகங்கள் பணத்தின் பேராசனையை பேராசையால் குணாகுணங்களை விசாரிக்காமல் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை விவாகம் செய்து வைத்து குடும்பத்தை பாழ்படுத்திடுறாங்க. கிரகஸ்த தர்மமானது ஒரே குலமான வகுப்பில் பதிப்பத்தினிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். அவர்கள் குலபேதம் உண்டானால் ஆத்ம கல்யாணத்துக்கு பதிலாக விபரீத எண்ணங்கள் உண்டாகி அந்த குலத்திற்கு மலினங்கள் உண்டாகிவிடுது. அதுக்காகவே விவாகத்துக்கு முன்னையே சஜ்ஜாதியில் பிறந்த உத்தம குணமும் ரூபமும் நிறைந்த வது வரர்களை தேர்ந்தெடுத்து பரஸ்பர அனுகூலமாக ஸ்திரீ புருஷர்கள் இருவரையும் பார்த்து விவாகத்தை வெகு ஜாக்கிரதையாக ஏற்படுத்தி கொண்டு வந்தார்கள். இதெல்லாம் பழைய காலத்தில் நடந்தது. யதாகியே கேன சக்கரேன நரடசே கத்திரிய வேத். ஸ்திரீ புருஷர்கள் ரெண்டு பேரும் சம்சாரத்துக்கு ரெண்டு சக்கரங்களாக ஆறாங்க. அந்த வண்டி சம்சாரங்கிற வண்டிக்கு ரெண்டு சக்கரம். அவங்க ரெண்டு பேரும் ஒரே மனதோடையவங்களாக இருந்தால் தான் அந்த வண்டி நல்லா ஓடும். புருஷர்களோட உயர்வுக்கு காரணமே அந்த குண பூஷிதைகளாக இருக்கிற பத்தினிகள் தான். தாழ்வுக்கு காரணமும் துஷ்டமாக இருந்த பெண்களால் தான், ஸ்திரீ தான். மனிதனோட உயர்வு தாழ்வு குணங்களை கொண்டு வர்ணாசிரமங்களை தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருந்தது. அந்த மதங்களில் உயர்வான ரெண்டு குலங்களையும் ஜோடிப்பது விதி. அந்த விதியை விவாக விதி என்பார்கள். விவாக விதியினால் ஜோடிக்கப்பட்ட உயர்ந்த குலத்தில் பிறந்தவர்களாகிய பரிசுத்தமான ரஜோ வீரியங்கள் சேர்க்கையினால் உண்டாகும் சந்தானமும் நல்ல பூமியில் விதைத்த நல்ல விதையைப் போல மோட்சம் என்கின்ற நல்ல மதுரமான பழத்தை அடைந்து சுகத்தை அனுபவிக்கலாம் என்பது ஆச்சரியமாகாது. இந்த காரணங்களை முன்னிட்டு சப்த பரமஸ்தானங்களில் சஜ்ஜாத்தியையே முதலாக வைத்து கிரமேணமாக சத்கிரகஸ்துவம், பாரிபிரஜ்யம், சுரேந்திரத்துவம், சாம்ராஜ்யம், பரம ஆர்ஹந்தியம், பரிநிர்வாணம் இவைகளை அடைவதே சப்த பரமஸ்தானத்தின் ரகசியமாகும். சதியினால் பதியும், பதியினால் சதியும் அனுபவிக்க வேண்டிய சுகங்களுக்கு இவைகளே காரணமாகும். கேவலமாக இந்திரிய சுகத்தையே விவாகத்தோட குறிக்கோள் என்று எண்ணி உயர்வாகிய விவாகத்தை மாற்றி பாழ்படுத்துவது பெரிய மூர்க்கத்தனமாகும். விவாகத்தோட மகத்தான உத்தேசமே மோட்சத்தை அடையிறது தான். கால இழிவினால் இந்த விவாகம் இந்திரிய சுகத்துக்காக கருதப்படுகிறது. விவாகத்தோட நல்ல அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கொள்கிற வரைக்கும் அவங்களுக்கு விவாகத்தோட நிஜமான சந்தோஷமோ ஆத்ம சந்தோஷமோ கிடைக்காது. விவாகத்தோட உண்மையான பிரயோஜனத்தை அறியாமல் இருப்பதால் தான் அநேக சம்சாரங்களில் அதிருப்தி உண்டாகி ஸ்திரீகளின் பதிவிரதத்துக்கு கலங்கம் உண்டாகுது. சதிப்பதிகளில் அந்யோன்ய சிநேக புத்தியும் தர்ம வாத்சல்யமும் உண்டானால் ஒழிய விவாகத்தினால் சுகம் கிடைப்பது மிகவும் கடிது அரிது. விவாகம் சம்சாரத்தில் இருவர்களுக்கும் சப்த பரமஸ்தானத்தினுடைய மகத்துவத்தை போதிக்கும் கிரமமும் அனர்த்தத்தை நீக்கும் பொருட்டே ஏற்பட்டிருக்கிறது. இந்த விவாகத்து மூலம்தான் சப்த பரமஸ்தானத்தோட மகத்துவத்தையும் நம்ம புரிஞ்சுக்க முடியுமா? அப்படிப்பட்ட இந்த உண்மையான பிரயோஜனத்தை அறிந்த விவாகமாக இருக்கணும். சப்த பரமஸ்தானத்தினுடைய உண்மையை ஒவ்வொரு பிள்ளையும் பெண்ணும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். மோட்ச மார்க்கத்திற்கு போகக்கூடியவர்கள் இருவரும் தங்கள் குறிப்பான முக்தியை அடைய வேண்டுமானால் தங்களோட லட்சியமான முக்தியை அடைய வேண்டுமானால் அந்த வழியை நன்றாக தெரிந்திருக்கணும். இல்லையானால் நடுவில் மறதியாலேயோ இல்லை விபத்துக்களாலோ மார்க்க பிரஷ்டமாகும். மார்க்க பிரஷ்டம்னா மார்க்கத்தை தவறி, மோட்ச மார்க்கத்தை தவறி வேறு பாதையில் போயிடுறது. சித்தக்ஷேத்திரமான மோட்ச யாத்திரையை அடையக்கூடியவர்கள் இந்த மனித பரியாயத்தில் வீட்டை விட்டு புறப்படும்போது இதயமாகிய கமலத்தின் பேரில் தனக்கு முன்பே பிராப்தமாக இருக்கும் சப்த பரமஸ்தானத்தை மனதில் நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். நம்ம இந்த மோட்ச யாத்திரை அடையிறதுக்கு மனித பரியாயத்தில் தீட்சை வாங்கிறதுக்காக வீட்டை விட்டு போகும்போதே இதை நம்ம இதய கமலத்தில் நினைவுக்கு கொண்டு வரணுமா? அடுத்தது சப்த பரமஸ்தானத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சப்த பரமஸ்தானத்தை பற்றி நினைக்கணுமா? இந்த ஏழு ஸ்தானங்களின் சித்தக்ஷேத்திரத்தினுடைய மார்க்கமானது பிராப்தமாகும். இந்த ஏழு ஸ்தானங்களில் தான் நமக்கு சித்தக்ஷேத்திரம் கிடைக்கும். இந்த ஏழு ஸ்தானங்களிலிருந்து மோட்சத்தினுடைய வழியே இதில் கூறப்பட்டிருக்கிறது. இதை அனுசரித்து நடந்தால் மோட்ச யாத்திரையை சுகமாக அடையலாம். இதுவே உத்தமமான வழியாகும். ஆதியில் ரிஷப சுவாமியால் உபதேசிக்கப்பட்ட மோட்ச யாத்திரையும் இதுதான்.
துன்பத்தில் கஷ்டப்பட்டு நிற்கும் பிராணிகளை தூக்கி விடுவதாகும். ஏகேந்திரிய ஜீவன் முதல் கொண்டு பஞ்சேந்திரிய ஜீவன் வரையில் எல்லாம் பிராணி வர்க்கங்கள் தான். இரவில் தியானித்து வரும் ரெண்டு அச்சரமாகிய ஓம் என்ற மந்திரங்களுக்கு சாதகமான சப்த பரமஸ்தானங்கள் என்றே விவரிக்கப்படுகிறது. ஓம்ன்றது ஓர் அச்சரம்னு தான் நம்ம படிச்சிருக்கோம். இங்கே இதில் இரண்டு அச்சரம்னு போட்டிருக்குது. இது தவறான பதிவுன்னு நினைக்கிறேன். இந்த ஏழு ஸ்தானங்களுக்கும் பரம உத்தம ஸ்தானங்கள்னு பேர். இதில் முதல்ல சஜ்ஜாத்தின்றதை பற்றி சொல்கிறாங்க. சஜ்ஜாத்தி 84 லட்சம் யோனி வேதங்களில் மனித பிறவி தான் முக்தி ஸ்தானத்தை அடைவதற்கு யோக்கியமான பிறவி. ஜைன வம்சத்தில் பிறந்து ஜினதீட்சை எடுத்தவர்கள் சஜ்ஜாதி என்ற பெயராகும். ரெண்டு வம்சத்துக்கும் விசுத்தமாக இருப்பது தான் சஜ்ஜாதி. தாய் தகப்பன் வம்சம் பரிசுத்தமாக இருந்தால் அந்த ஜீவனானது மோட்சம் அடையிறதுக்கு முதல் சாதனமாக இருப்பது இந்த சஜ்ஜாத்தியும் சப்த பரமஸ்தானங்களில் முதலாவதாக வர்ணிக்கப்பட்டிருப்பதாகும். சஜ்ஜாத்தியே சகல காரிய முன்னேற்றங்களுக்கு காரணமாகின்றன. சஜ்ஜாதி பிராப்தமானால் சம்சார ஜீவன்களுக்கு ரத்னத்திலே லாபம் சுலபமாக கிடைக்கும். அதனால் மோட்ச பலமும் உண்டாகும். இந்த சஜ்ஜாத்தியை தான் ரொம்ப ஸ்லாகித்து முதல்ல இந்த சப்த பரமஸ்தானத்தில் முதல் ஸ்தானமாக சொல்கிறாங்க. அடுத்தது சத் கிரகஸ்துவம். இதில் வந்து தேவ பூஜா, குருபாஸ்தி, சுவாத்தியாயம், சம்யமம், தபக, தானம், சேதி, கிரகஸ்தானம், ஷட்கர்மாணி, தினே தினே. சஜ்ஜாத்தியை அடைந்த ஜீவன் கிரகஸ்தனுடைய நித்திய கிரியைகளான ஷட்கர்மங்களை அடைகிறான். அதாவது தேவ பூஜை செய்வது, குருக்களை சேவிப்பது, சுவாத்தியாயம், விரதம் அதாவது சம்யமம் காப்பது, தபசு, தானம். இந்த ஆறும் ஷட்கர்மங்கள் என்று பெயர். தேவ பூஜைனா நித்திய பூஜை, ஆஷ்டானிக்கு பூஜை, சதுர்முக பூஜை, கல்பதர் பூஜைன்னு 4 விதமாக இருக்குது. பிரதி தினம் தினசைத்தியாலயங்களுக்கு போயிட்டு ஜலம், கந்தம், அக்ஷதை, புஷ்பம், சரு, தீபம், தூபம், பழங்களால் அர்ச்சிப்பது, அஷ்டவித அர்ச்சனை திரவியங்களால் அருக பரமேஸ்வரனை ஆராதிக்கிறதுக்கு நித்திய பூஜைன்னு பேர். ஆஷாடம், கார்த்திகை, ஃபால்குணம் இந்த 3 மாதங்களில் வர பூர்வபட்சத்து அஷ்டமி முதல் கொண்டு 8 நாட்கள் வரையில் தேவர்கள் நந்தீஸ்வர தீபத்துக்கு போய் பகவானை வணங்கி பூஜிக்கிற பூஜா விதிக்கு ஆஷ்டானிக பூஜைன்னு பேர். ஆஷ்டானிக பூஜை என்ன நமக்கு நடைமுறையில் இருந்து வர்றதால இதை பற்றி அதிகம் விவரிக்க வேண்டியதில்லைன்னு சொல்லிடுறாங்க. 3வது, அரசர்களால் ஜினாலயத்தில் மகா வைபவத்தோட சமவசரணம் போல நிர்மாணம் பண்ணி பூஜிப்பது சதுர்முக பூஜையாகும். பூஜா காலத்தில் கற்ப விருட்சத்தை போல ஜனங்கள் விரும்பி கேட்ட வஸ்துக்கள்லாம் வாங்கி கொடுத்து செய்யக்கூடிய சக்தி சக்கரவர்த்திகளுக்கே உண்டு. அதனால தான் அந்த அப்படிப்பட்ட பூஜைக்கு கல்பத்ரும பூஜைன்னு பேர். சக்கரவர்த்தி பண்றதுக்கு கல்பதர்ம பூஜைன்னு பேர். கிரகஸ்தனுடைய 6 வித கிரியையில் முதலாவதாக பூஜா கிரியை சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆத்மா சாதகமான பிறகு கிருஷி தொழில்கள் 10 வித பரிகிரகங்களை விட்டுட்டு தபஸில் அபேட்சையுள்ளவராகின விருப்பம் உள்ளவராகி பரம குருக்களை தரிசிப்பது யதாசக்தி ஆகார தானம் செய்விப்பது குருபாஸ்தி அப்படின்றாங்க. அடுத்தது சமயஞானத்தோட அபிவிருத்தியோட பொருட்டு சாதகமாக உத்தம சாஸ்திரங்களை மனதிடமாக பாராயணம் செய்யறதுக்கு பேர் சுவாத்தியாயன்னு பேர். அனுவிரதம், கொலை, பொய், களவு, காமம், பரிகிரகம் இந்த 5 அனுவிரதம், குணவிரதம், திக்விரதம், தேசவிரதம், அனர்த்த தண்ட விரதம் அது சிக்ஷாவிரதம், சாமாயிக்கம், புரோஷதோபவாசம், போக பரிமாணம், அதித்தி விபாகம்னு 4. இந்த 12 விரதத்தையும் மரண காலத்தில் சல்லேக்கண விரதம் மூலமாக சரீர தியாகம் செய்கிறதும் யம நியம விரதங்களை யதாசக்தியாக பரிபாலிப்பதற்கும் சம்யமம்னு பேர். இது கிரகஸ்தனுடைய 4வது விரதம். உபவாசம், தியானம் முதலியவற்றால் ஆத்மாவனுடைய போகோபோக வஸ்துக்களை சரீர போஷணை சரீரத்தை பாதுகாக்கிறதையும் குறைவுபடுத்திக்கிறதுக்கு பேர் தபசுன்னு பேர். இது 5வது கிரியை. அடுத்தது தானம்.
பாத்திர தத்தி, தயா தத்தி, சம தத்தி, அன்வய தத்தி நாலு பிரகாரமாக தானத்தை சொல்கிறாங்க. பாத்திர தத்தி அப்படின்னா முனிவர்கள், ஸ்ராவகர்கள், சமயக் திருஷ்டிகளுக்கு யோக்கியமான ஆகாரமோ வஸ்திரம், ஔஷதம் அல்லது வாசஸ்தலங்கள், ஆவாசாதிகளை, அபயாதிகளை தானம் செய்யறதுக்கு பேர் பாத்திர தத்தின்னு பேர். தயா தத்தினா ஜீவன்களிடம் தயா பரிணாமம் கொள்வது, கருணையை காட்டுறது தயா தத்தி. சமதத்தினா தர்மம், ஆச்சரணம், குலம் முதலியவைகளில் தனக்கு சமானமான சத்தர்ம பந்துக்களுக்கு சொர்ணம், பூமி, கன்னிகை முதலானவைகளை கொடுக்கறது சமதத்தி என்ற பெயர். அன்வய தத்தி தன் வம்சம் சிரஞ்சீவியாக இருப்பதற்கு தன்னுடைய பொருள், வீடு, ஐஸ்வர்யங்களை பிள்ளைகளுக்கோ அல்லது பந்துக்களுக்கோ தானம் செய்யறதுக்கு பேர் அன்வய தத்தி. இது இப்போ சொன்னது இந்த சத்கிரகஸ்தம், இது வந்து ரெண்டாவது பரமஸ்தானம். மூன்றாவது பாரிவிரஜ்யம். பாரிவிரஜ்யன்றது இல்லறத்தில் இருந்து வைராகிய புத்தி உடையவனாக முதல் நிலையான தர்சனிகன் முதல் உத்திஷ்ட பிண்ட விரதன் வரையில் 11 நிலை அங்கத்தின் பிரிவான கிரஸ்த சுள்ளக்க ஆசிரமத்தை கிரமேணத்தால் அடைந்து கிரகஸ்த சுள்ளக்க ஆசிரமம்னு இருக்கும்னு நினைக்கிறேன். கிரகஸ்த சுள்ளக்க ஆசிரமத்தை கிரமேணத்தினால் நடந்து கடைசியாக துறவரமான ஜினதீட்சை அடைந்து அந்தரங்க பகிரங்க ரூபமான 12 தபசையும் பஞ்சமகா விரதமும் பஞ்சசமித்தியும் 3 குப்தியும் என்னும் 13 வித சாரித்திரங்களை தரித்து துறவர தர்மத்துப்படி நடக்கிறது பாரிவிரஜ்யம் எனப்படும். இது மூணாவது சப்த பரமஸ்தானத்தில் இது மூணாவது ஸ்தானம். நாலாவது சுரேந்திர பதவி. முன் சொன்ன துறவர தர்மத்தோட தபசோட பலனால் அந்தியத்தில் சல்லேக்கண விதியால் மறித்து சௌதர்மம் முதலிய 16 கல்பமும் அகமிந்திராதி தேவசுகத்தை துக்கமில்லாமல் மானசா ஆகாராதி கல்ப விருட்ச சுகபோகங்களை அனுபவிப்பது தேவேந்திரத்துவம் எனப்படும். சல்லேக்கண விதியால் மறித்த பிறகு சௌதர்ம கல்பத்தில் போய் பார்க்கலாம், இல்லை 16 கல்பத்திலையும் அகமிந்திர தேவர்கள் சுகத்தை அடையலாம், எந்த துக்கமும் இல்லாமல் இருக்கலாம். மானசாகாரம், மனசளவில் ஆகாரம் சாப்பிட்ற மாதிரி நினச்சாவே அங்கே ஆகாரம் சாப்பிட்ட திருப்தி வந்துடும். அந்த மானச ஆகாரமும் கல்ப விருட்ச சுகபோகங்களையும் அடையத்தான் அனுபவிக்கிறது தேவேந்திர சுரேந்திர பதவி. இது நாலாவது பரமஸ்தானம். அஞ்சாவது பரமஸ்தானம் வந்து சக்கரவர்த்தி தவம். இது சொர்க்கத்தோட ஆயுள் சொர்க்கதியில் ஆயுள் பூர்த்தி ஆனதும் பரிசுத்தமாக சத்திரிய வம்சத்தில் பிறந்து பரம்பரையில் உண்டான சக்கரவர்த்தி ஸ்தானத்தை யோக்கியமாக அனுபவிக்கிறதுக்கு சாம்ராஜ்யம் அப்படின்னு பேர். இந்த சாம்ராஜ்யன்றது தான் அஞ்சாவது பரமஸ்தானத்தோட பேர். ஆறாவது பரம ஆர்கந்தியம். சில காலம் வரையில் சாம்ராஜ்ய பதவியில் சுகத்தில் இருந்துட்டு அகஸ்மாத்தாக சம்சார சுகத்தில் வைராக்கியம் வந்தவுடன் அந்த சமயத்தில் சரியாக லௌகாந்திக தேவர்கள் வந்து வைராக்கியத்தை உறுதிப்படுத்த சம்சார போகாதிகளில் வெறுப்பு வந்துடுது. உடனே கிரகத்தை விட்டு நீங்கி வனத்திற்கு போய் ஜினதீட்சையை பெற்று உக்ரமான தபஸின் மூலம் ஞானாவரணியம், தர்ஷனாவரணியம், மோகனியம், அந்தராயங்கிற ஆத்மகுண காதங்களான 4 காதி கர்மங்களை நாசம் பண்ணி கேவல ஞானமாகிற அபூர்வ ஞானத்தை அடைஞ்சு தேவ நிர்மித்தமான சமவசரணன்ற சபா மண்டபத்தை அடைகிறாங்க அந்த ஜீவன். அங்கே தேவர்கள், தேவிகள், மனிதர்கள், விலங்கு முதலானவர்களால் பூஜிக்கப்பட்டு தர்மோபதேசங்களால் பவ்ய பிராணிகளை சந்தோஷப்படுத்துகிறாரு. அபூர்வமான குணங்களால் சோபிக்கிற பரம உபகாரியான சிரேஷ்டமான பதவிக்கு பரம ஆர்ஹந்தியம்னு பேர். அனந்த ஞானம், அனந்த தர்ஷனம், அனந்த வீரியம், அனந்த சுகம் என்கிற அனந்த சதுஷ்டயங்களினால் சோபிக்கும் ஸ்தானமே இந்த பூஜ்யமானது. இதுதான் இந்த ஆர்ஹந்திய பதவி தான் ஆறாவது பரமஸ்தானம். அடுத்தது பரிநிர்வாணம். இந்த அர்ஹந்த பதவியிலிருந்து சில காலம் தர்மோபதேசம் மூலமாக உலகத்துக்கு ஞான பிரகாசத்தால் ஒளி உண்டாக்கி வேதனியம், ஆயுஷம், நாமம், கோத்திரம் ஆகிய அகாதி கர்மங்களுக்கு எடுத்து மோட்சத்தை அடைவதற்கும் பரிநிர்வாண ஸ்தானம் என்று பெயர். இந்த 7 பரமஸ்தானங்களை அடைவதே மனித ஜென்மம் அடைந்ததற்கு யோக்கியமாகும். இதையே
வீரோபதேசம் என்றும் அதன் சாரம் என்றும் கௌதம கணதர் சொல்லி ஸ்ரீ வீர வர்த்தமான சுவாமிகளுடைய சமவ சரணத்தில் ஸ்ரேணிக்க மகா மண்டலேஸ்வர மகாராஜன் சப்த பரமஸ்தானங்களுடைய விவரங்களை கேட்டு மிகுந்த சந்தோஷத்தை அடைஞ்சு நகரத்தை அடைந்த பிறகு ராஜமாபுரியின் சுரமலயம் என்கிற உத்தியானவனத்தில் பகவான் வீற்றிருக்கும் போது திவ்ய தர்மோபதேசத்தால் மகாராஜா ஜீவேந்திர குமாரன் சுவாமி முன்னிலையில் ஜனதீட்சையை கை கொண்டார்கள். இன்னும் ஒரு பக்கம் இந்த புக்கில் இருக்கு, இதையும் படிச்சிடுறேன். அபயகுமாரன் சதவாகனன் முதலானவர்கள் மகாவீர பகவான் சன்னதியிலே முனி தீட்சையை கை கொண்டார்கள். ஜேஷ்டை சந்தனை முதலான ராஜகுமாரிகள் ஆரியாங்கனைகளானார்கள். ராஜகிருக நகரத்தினுடைய சாலிபத்ரன், தன்யகுமாரன், பிரீத்திங்கரன் முதலான பெரிய பெரிய வியாபாரிகள் ஜின தர்மத்தை அபியசித்தார்கள், அபியாசம் செய்தார்கள். இப்படி தர்மோபதேசம் மூலமாக லோக உபகாரார்த்தமாக சஞ்சரித்து கடைசியாக பாவாபுரிக்கு விஜயம் செய்தார்கள். அப்பொழுது பாவாபுரி மல்லராஜனுடைய ராஜதானியாக இருந்தது. ராஜதானின்னா தலைநகரம் பாவாபுரி தான். அந்த சமயம் ராஜனாக இருந்த அஸ்திபாலன் பகவானுடைய வரவை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். பகவானும் பாவாபுரியை அடைந்தார்கள். அங்கே மனோகர உத்தியானவனத்தில் சரோவர மத்தியத்தில் இருந்த பாறையின் மேல் அமர்ந்து இரண்டு நாள் வரையில் பிரதிமா யோகதாரியாய் நின்று யோக நிரோதம் மூலம் அகாதி கர்மங்களை கெடுத்து கார்த்திகை கிருஷ்ண சதுர்த்தசி இரவு அபரஜாம அந்திய சமயத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் நான்காவது சுக்ல தியானத்தால் நான்கு அகாதி கர்மங்களையும் கெடுத்து சுவாமி ஒருவரே மோட்சஸ்தானத்தை அடைந்தார்கள். அந்த சமயத்தில் பிரசித்தரான சில ராஜாக்கள் பாவாபுரியை அடைஞ்சு பகவான் ஒளிமயமாக மேல் நோக்கி சென்றதை குறித்து தீபத்தை ஏற்றி தீபோத்சவமாக கொண்டாடி தங்கள் இருப்பிடம் போய் சேர்ந்தார்கள். மகாவீர சுவாமி சம்சார துக்கங்களினால் விடுபட்டு முக்தியை அடைந்த பவித்திரமான திதியில் காசி, வாரணாசி, கோசலம் முதலான ராஜாக்கள் சேர்ந்து அங்கு சென்று தீப உற்சவத்தை நடத்தி கொண்டாடினார்கள். அவர்கள் செய்த வழக்கம் மகாவீரர்களுடைய ஜீவ தீபமானது அவர்களை ஞானமயமாக பிரகாசிக்க செய்துவிட்டது. அந்நாளிலிருந்து இன்று வரையில் ஜெயினர்கள் இந்த நாளை தீபாவளி என்ற பெயரால் கொண்டாடுகிறார்கள். இந்த சப்த பரமஸ்தானத்தை தான் விவாக காலத்தில் மாங்கல்ய பந்தனம் செய்த பிறகு துருவ தாரா தரிசன பூர்வகம் துருவ நட்சத்திரம் தாரான நட்சத்திரம் துருவ நட்சத்திர தரிசனம் பூர்வகம், அதாவது சலன எதுவும் இல்லாத துருவம், சலனங்கள் இல்லாத துருவம் நிலையானது அந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தை தரிசன பூர்வகம் சதிபதிகளும் அக்னி பிரதட்சணம் செய்யும் போது உன்னதமான அம்மியின் மேலே சப்த பரமஸ்தான விதியை ஸ்தாபித்து அந்த அம்மியின் மேல் ஸ்திரீ புருஷர்கள் நின்று துருவ நட்சத்திரம் கண்டு சப்த பரமஸ்தானத்தை அடைவது என்பது தான் விவாகத்தோட குறிக்கோள். இந்த குறிக்கோளோட விவாகம் செய்து அதுபடி வாழ்ந்தால் நமக்கு இந்த பரமஸ்தானத்தை சப்த பரமஸ்தானத்தை அடையிறதுல எந்த கஷ்டமும் இருக்காது. இந்த மணிப்புரவால ஸ்ரீபுராணத்தை படிச்சுக்கிட்டு வரும்போது கர்ப்ப அன்வய கிரியா, தீக்ஷா அன்வய கிரியா, கர்த்திரு அன்வய கிரியா, சப்த பரமஸ்தானங்களை பற்றி ஆதி புராணத்தில் பார்க்கலாம் அப்படின்னு குறிப்பு இருந்ததால் ஆதி புராணத்தில் போய் இதெல்லாம் எனக்கு மொழி அவ்வளவாக வல்லமை கிடையாது, அதை ஓரளவு புரிஞ்சிக்க முடியும். மிகுந்த முயற்சியின் மூலம்தான் இந்த மூணு அத்தியாயங்களை 38, 39, 40 ஆதி புராணத்தில் இந்த மூணு அத்தியாயங்களை படித்து அதை மொழி மாற்றம் செய்து உங்களுக்கும் சொன்னேன். நானும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். சொல்லணுங்கிறதுக்காக தான் படித்தோம், படித்ததால் சொல்ல முடிஞ்சுது. ரெண்டு பக்கமும் லாபம் அடைஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதை என்னை படிக்க தூண்டினதுக்காக அனைவருக்கும் நன்றி. இந்த கிரியாக்கள் மொத்தம் 12 பதிவுகளாக என்னால் பகிரப்பட்டது. இந்த 12 பதிவுகளை பதிவதற்கு நான் எடுத்துக்கொண்ட காலம் மிக அதிகம். அதனால் ஸ்ரீபுராணம் ரொம்ப நாள் ஆயிடுத்து. அடுத்த பதிவுலேருந்து மணிப்புரவாள ஸ்ரீபுராணத்தோட பட்டணத்தை ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.